அனைவருக்கும் அன்பு வணக்கம். கற்போம் கம்பனில் என்று 10வது பகுதி. இன்று நாம் கம்பனிடமிருந்து என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? சொல்லும் சொல்லும் செய்கின்ற செயலும் வேறையே அப்படியே அசைக்கிற மாதிரி இருக்கணுமா? இதைத்தான் நம்ம கம்பர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. கம்பராமாயணத்தை படிச்சவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்ட்டு. பல இடங்களில் அதை சூசகமாகத்தான் சொல்லியிருப்பார் கம்பர். அதனைத்தான் பலர் கம்ப சூத்திரம் சொல்றாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட இருக்கலாம். சரி, நம்ம இந்த வேறு சமாச்சாரத்தை கொஞ்சம் பார்க்கலாம். என்ன வேறு? நம்ம வடிவேலனந்தா சொல்லியிருப்பார், அடிக்கிற அடியில தார தம்பட்டு எல்லாம் கிழிஞ்சு தொங்க வேணாமா, என்ன மக்களை ரெடியா அப்படின்னு கேட்பார். அவர் சொல்வதன் உண்மையான பொருள் என்ன? அடிக்கிற அடியில என்ன அவ்வளவு உற்சாகமான அடியா இருக்கும், தாரை தம்பட்டை எல்லாம் கிளியணும், அந்த அளவிற்கு மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு போகணும். மகிழ்ச்சிக்கு போவதா இருந்தாலும் கூட சரிங்களா, நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, பேரை கேட்டா சும்மா அதிரது இல்ல, அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட். பேரை சொன்ன உடனே அப்படியே தலைவா அப்படின்னு எகிரணும் எல்லாருமே, சும்மா அதிரது இல்ல அப்படின்னு உள் மனதை போய் அசைக்கணும். அப்படியே அந்த மாதிரி இருக்கணும். ஆனா வேறையும் கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்கணும். ஆன்மீகம் என்ன சொல்றது அப்படின்னா, வேரை பலமாக்குவதன் பொருட்டு தான் நம்ம இந்த மாதிரி பாலாபிஷேகம் எல்லாம் பண்றோம் அப்படின்றாங்க. ஆனா பலர் இதை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆன்மீகத்தை வெறுக்கின்ற நபர்கள், இவ்வளவு ஏழை குழந்தைகள் இருக்கிறாங்களே, பால் கிடைக்காம இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் கொடுத்தா என்ன அப்படின்ட்டு ரொம்ப நியாயமான கேள்விதான். ஆனா நியாயத்திலையும் ஒரு அநியாயத்தை நான் பாக்குறேன். என்ன அப்படின்னா, கோயில்ல பாலாபிஷேகத்தை பாக்குறப்ப மட்டும் அப்படியே பாஞ்சு வர்ற அந்த ஏழ்மைக்கு ஏழை குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த டாஸ்மாக் கடையில போய் இப்படி முண்டி அடிச்சுட்டு போய் நிக்கிறாங்களே, அவங்கள பிடிச்சி ஒரு தடவையாவது, ஐயா சாமி நீ ஏன் உடம்பத்தானே கெடுத்துக்கிற, நீ போய் அதுக்கு ஏழைகளுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு ஏன் கேட்க மாட்டேன்றாங்க. சரி, பால் ஊத்துறதுனால ஒரு பாலாபிஷேகமோ ஏதோ செய்யறோம்னு வச்சுக்கோமே, அதனால அவர்களுக்கு எந்த கெடுதலும் இல்லை. சரி, பால் வீணாகுது அது வரைக்கும் வச்சுக்கலாமே. இங்க காசு கறி ஆக்குறாங்க டாஸ்மாக்ல போயிட்டு, காசும் கரியாகுது, தன்னுடைய உடல் நலமும் கேடுது, இதை வேற இந்த அளவு முண்டி அடிச்சு நிக்கிறாங்க, இந்த உபதேசம் அங்கே ஏன் செல்லுபடி ஆகல அப்படின்றது என்னோட கேள்வி. பால் அபிஷேகம் பண்ற நபர்களை விட இந்த டாஸ்மாக் காசு அபிஷேகம் பண்றவங்க அதிகமா இருக்காங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் தான் இருக்கு. இது டாஸ்மாக்கு மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லை, அந்தமான்ல அந்தமானின் டாஸ்மாக் ஒரு அனிட்கோ அப்படின்னு ஒன்று இருக்கு, அங்கேயும் அப்படித்தான், இதே கதை தான். மக்களே சிந்தியுங்க, இனி அடுத்த தடவை யாராவது போய் கேட்கிறப்ப, இந்த மாதிரி கேட்கிறப்ப அங்கேயும் போய் கேளுங்க அப்படின்றது தான். அதான் வேற அசைக்கணும், எங்க போய் எதை சொல்லணுமோ அதை சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்றோம். பாரதிதாசன் பாட்டுல ஒரு சூப்பரான பாட்டு, இப்ப வந்து வேலை செஞ்சு முடிச்சிட்டாரா, யூஸ்லெஸ், அவளை தூய் போடு அப்படின்ற மாதிரியான, ஹையர் அண்ட் ஃபயர் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்துல தான் இப்ப அதுக்கு இருக்கிறோம். இவர்களால எந்த பயனும் இல்லையா, இவங்களை வச்சுட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு, அவங்களை தூக்கி போட்டலாம் அப்படின்ட்டு. இது வேரை அறுக்கின்ற ஒரு செயல்தான் அப்படின்னு எனக்கு படுது. பாரதிதாசன் ஒரு குடும்ப விளக்குல சொல்றார் முதியவர்களை பற்றி. அந்த முதியவள் எப்பேற்பட்டவள், புது மலர் அல்ல, காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையால் அல்லல், தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவளுக்கு. ஒரு காலத்துல மதி முகமா இருந்திருக்கலாம், இப்ப மதியல்ல முகம் அவளுக்கு,
வரல் நிலம், குழிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும்? என்னதாயா இன்பம் இருக்குது அதை வச்சுக்கிட்டு? இருக்கின்றால் என்பது ஒன்றே, இதுதான் நம்ம வீட்டில் இருக்கா அப்படின்ற ஒன்று மட்டுமே இன்பம் தரும். அதுதான் வேர். வேர் மாதிரி இருக்கிற ஒரு உறவு கணவன் மனைவி உறவு. வேற என்ன நீ இருந்தாய், ரொம்ப அருமையான சொற்றொடர். அதையே ஒரு புத்தகத்தின் தலைப்பாய் வைத்து இரண்டு புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. முத்துலட்சுமி அவர்கள் எழுதின வேறன நீ இருந்தாய், அதே வேறன நீ இருந்தாய் உமா பாலகுமார் என்பவர்களும் எழுதியிருக்கிறார்கள். உங்களுக்கும் பலரை பார்த்தவுடன் அந்த நினைப்பு வந்திருக்கும், வேறன நீ இருந்தாய். ஆனா அனைவருக்குமே வேறன நீ இருந்தாய் என்று சொன்னவுடன் கண்ணதாசனின் பாட்டு தான் நினைவுக்கு வரும். கால சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி ஆழம் எழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்தும் என்ன வேறென நீ இருந்தாய். மறுபடியும் வரும். வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். பாரதியின் பாடல் வரிகள். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சம் உதிரம் கொட்டுதடி. வேறென நீ இருந்தாய். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும்? இருவருமே கூட மாற்று பாடலாம். வேறென ஒருவர், அதில் மற்றவர் வீழ்ந்து விடாமல் இருப்பார். அந்த மாதிரி வேறென இருக்க வேண்டும் அப்படின்ற குருதி கொடை அப்படின்றாங்க. ஒரு அறம், இரத்த தானம் செய்வதுதான் மிகப்பெரிய அறம் அப்படின்றாங்க. அதை ஒட்டி ஒரு கவிதை ஈர்த்தது. நதிநீர் ஓட்டத்தால் நாடெல்லாம் செலுத்திட நாளத்தின் குருதியால் நன்னுடல் தலைத்திடும் அதிகாலை பயிற்சியால் ஆரோக்கியம் கண்டிட அலர்ச்சியில்லா உடலே அன்றாடம் உழைத்திடும் விதியினை மாற்றியே வீழ்வதை தடுத்திட வெள்ளையோடு சிவப்பணு வேறென காத்திடும். எது வேர்? இதுதான் என் வேர். இந்த வேர் போன்ற இருக்கின்ற குருதி கொடைதான் மிகப்பெரிய அறம் அப்படின்றாரு. வெள்ளையோடு சிவப்பணு வேர் மாதிரி காத்திடும். வேர் சாஞ்சிட்டா எப்படி இருக்கும்? பின்னாடி ஒரு படம் இருக்கு பாருங்க. வேறு சாஞ்சி இவ்வளவோ வருடக்கணக்காலும் அந்தமானுக்கு வந்தா ஷூட்டிங் எடுக்கிற ஸ்பாட்னா அந்த சாய்ந்த வேர்கள் தான். சாய்ந்த வேர்கள் கூட பயன் தரும் பல இடங்களில் அந்தமான் அதிலும் ஒன்று. நாலடியாரோட ஒரு பாட்டு பார்த்தா, சிதிலை தினப்பட்ட ஆழ மரத்தை மதலையாய் மற்றதன் வீழுன்று யாங்கு குதலைமை தந்தைகன் தோன்றில் தான் பெற்ற புதல்வன் மறைப்ப கெடும் என்கிறார் நாலடியார். கரையான்லாம் அரைச்சிருது ஆலமரத்தை, அதன்ல இருந்து வர்ற விழுது அது தாங்கும் தூணாண்டிக்குதான். இந்த மாதிரி தளர்ச்சி உடைய தந்தையினிடத்து உண்டானால் அவன் பெற்ற புதல்வன் தன்னுடைய முயற்சியினால் அதனை மறைக்க அது நீங்கி போகும் அப்படின்றது நாரடியார். இன்னொரு சதாசிவ கன்னி, அதுல வேர் என்பதற்கு பொருள் வேற மாதிரி சொல்றாரு. நல்லத்துள் நாளும் நடனம் செய் நாயகனே வெள்ளத்துள் தித்திக்கும் வேரே சதாசிவமே. சதாசிவம் தான் வேர் அப்படின்னு நினைச்சா கூட சதாசிவம் தான் அனைத்துக்கும் மூலம் என்பதாக படுகிறது சதாசிவ கன்னியை படித்தார். கொஞ்சம் அப்படியே
பைபிள் பக்கமும் போய் பார்க்கலாமே. அதுல இயேசுவை விட அதிகமான 2244 வயதுடைய ஆலிவு மரம் எல்லாம் இருக்கான். வறட்சியான காலத்தில் பிழைத்திருக்க ஒளிவ மரத்துக்கு ஆழமாய் படர்ந்த வேர்கள் தேவையாக இருக்கிறது போலவே, சோதனைகளையும் துன்புறுத்தல்களையும் சகித்திருக்க நம்முடைய ஆவிக்குரிய வேர்களை பலப்படுத்துவது அவசியம் அப்படின்றது. வேர் ரொம்ப அவசியம். யார் சொன்னாலும் சரி, எங்கிருந்து சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, எல்லாருமே வேர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த காலத்துல படிச்சிருப்போம், ஹெர்குலிஸ்லாம் வந்து பூமியையே சுமந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்பவும் யாரும் கேட்கல அவர் எங்க நின்னாரு அப்படின்ட்டு. நம்ம ஏதோ புராண கதைகள் சொன்னா உடனே கேட்டுறாங்க, அவர் எங்க நின்னாரு, யானைத்தலை எங்க இருந்து வந்துச்சு, மனித முகமும் யானைத்தலையும் எப்படி வந்துச்சு, ஒரு பூமியை தூக்கிட்டு நின்னாரு எங்க நின்னாரு, அது யாரும் கேட்கல. சரி, ஆனா நம்முடைய புராணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அதுக்கு ஒரு படுக்கை போட்டாங்க, நாகப்படுக்கை அப்படின்னு போட்டு, அந்த நாகப்படுக்கை மீதான் உலகம் தாங்குற மாதிரி. நம்ம அடிக்கிற அடியில அந்த நாகமே அப்படி அதரணுமா அப்படித்தான் நம்ம கம்பருடைய கவிதையை சொல்லுது. எங்க இந்த மாதிரிலாம் சொல்லுது? ராமர் வில்லை ஒடிக்கும் அந்த சமயம், அந்த ஒரு நொடி, அந்த ஒரு நொடியில என்னென்ன நடந்தது அப்படிலாம் சொல்றாரு. அதுல சும்மா அதிரது இல்லை அப்படின்ற மாதிரி, அந்த ஹெர்குலிஸ் மாதிரி நாகம் சுமந்திருந்தது இல்லையா, அந்த நாகமே ஒரு தடவை ஆடி போச்சான். உலகத்துக்கே வேர் மாதிரி இருக்கிற அந்த நாகமே அசைஞ்சிருச்சு அப்படின்றாரு நம்ம கம்பர். ஆரிடை புகுதும் நாம் என்று அமரர்கள் கமலத்தோந்தன் பேருடை அண்ட கோலம் பிளந்தது பிளந்து என்று ஏங்கி நைந்தார். பாரிடை உற்ற தன்மை பகர்வது ஏன், பாறை தாங்கி வேறென கிடந்த நாகம் இடியென வெறுவிற்று அன்றே. வேறென கிடந்த நாகம், அதைத்தான் சொல்ல வர. தேவர்கள் பிரம்மன் படைத்த பெரிய அண்ட கோலமே பிளந்து விட்டது அப்படின்னு நினைச்சு இனி எங்கே நம்மளாம் போவோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். விண்ணுலகமே அப்படின்னா மண்ணுலகத்தை பத்தி கேட்க வேணும், அதை விட்டுருங்க. சரி, கீழே பூமியின் கீழே அது தாங்கிக்கிட்டு இருக்கிற பூமியின் வேறு போல இருக்கின்ற ஆதிசேடன் என்னும் நாகமும் இடியே தன் மேல விழுந்த மாதிரி நினைச்சு அப்படியே பயப்பட்டு. நாம் சொல்கின்ற சொல்லும் செய்கின்ற செயலும் எப்படி இருக்கணும் அப்படி உடைச்சா அதிர்ற மாதிரி இருக்கணும், வேறே அதிர்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி முழுக்க முழுக்க உங்களுடைய இன்வால்மெண்ட் முழுக்க செய்து உங்கள் திறன் எல்லாவற்றையும் காட்டி அந்த செயலை அந்த சொல்லை நீங்கள் சொல்லீர்களானால் அல்லது செய்தீர்களானால் அது வேறையே ஒரு அசை அசைத்து பாய்க்கும். சும்மா அதிரதில்லை அப்படின்ட்டு நீங்களும் ஒவ்வொரு செயலுக்கும் சொல்லுக்கும் விளக்கம் சொல்லலாம். இதுதான் கம்பர் நமக்கு இன்று கற்றுத்தருகின்ற பாடம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது அந்தமானிலிருந்து கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம்.